தவனே லட்டா மக்கள்ஸ் வாங்க கிளம்பலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு பாருங்க, குடுமி பாருங்க, திரும்பி இங்கே திரும்பி இங்கே பாரு, இணைப்பாரு 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 இணைப்பாரு. இங்கே பாருங்க மக்கள், தீர்த்த கூடலாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் பாருங்க, எத்தனை ஏசு கூடம் பார்த்தீங்களா. அதனாலதான் ரோட்ல போக போக பரோட்டா போடுறது பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சு, சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மீசை, இந்த தாடி, இந்த முடி எல்லாமே வந்து பொள்ளாச்சி போய் முடி வெட்டுறதாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேனுங்க. சொல்லிட்டே இருந்தா ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்ன கன்செப்ட், டோக்கன் ஃப்ரீங்க, ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துறாங்க, புது பிளேடு, வாங்க போகலாம். மொட்டை அடிக்கிற ஸ்கிரிப்டே நம்ம கிடையவே என்னமே கிடையாது. திடீர்னு பழனி வரணும், மொட்டை அடிக்கணும் அப்படின்னு இருக்குது. வாங்க அடுத்து காலையில் நேரமே தரிசனம் 5 மணி. நான் டைம் எத்தனை தெரியல, பார்த்துட்டு உங்களுக்கு தெளி தெளிவாக சொல்கிறேன். கல்ஸ் அதுக்கடுத்து இங்கே பாருங்க, கைபேசி ஒப்படைக்கும் இடம் 5 ரூபான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஓப்பன் பண்ணலை, அந்த காரணத்தினால நம்மளுடைய இவ்வளோ காஸ்ட்லியான வீடியோ எடுக்கக்கூடிய மொபைலை வந்து வேற எங்கேயும் கொடுத்துட்டு போக முடியாது, மலைக்கு மேலே தான் கொண்டு போகணுமாட்டு தெரியுது. ஓ முருகா, அடாடாடாடாடா, மணி ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன், 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அடே எங்கப்பா, முகுந்துக்கும் டாய்ஸ் வாங்கியாச்சு. பள்ளி வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த கொய்யாப்பழம் வாங்க மறந்துடாதீங்க மக்கள், பட்டாசு தேன் மாதிரி நிக்குதுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் ஸ்தம்பலைன்னு டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க, பட்டு வழக்கம் போலதாங்க, ஒரே டைலாக் தான், கொடைக்கானல் போகிறதாக பிளானு. நானும் என்னுடைய பங்காளி ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்கோம். என் பங்காளி வந்து இந்த சேனலில் ஓல்டு வீடியோவில் வந்திருப்பாப்பில், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் மீட் பண்ண போகிறான். பங்காளிட்ட வர வாய் கொடுத்துறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் கூட்டிகிட்டு போக முட்டோம் அப்படின்னா வருத்தமாக போயிடுவாப்பில். இன்றைக்கி திங்கக்கிழமை சாயந்தரம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளானிக்கு புதன்கிழமை, புதன்கிழமை நம்ம கௌதம் மூஞ்சலூர் மாரியம் கோயில் இருக்கலாம் கௌதமூர், அங்கே வந்து பூக்குழிங்க. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பொங்கல், கெடா வெட்டு, அப்புறம் இன்னொரு கெடா வெட்டுன்னு அக்கறையில் இருக்குது, அது நானும் பல்லவையெல்லாம் போகணும். இருந்தாலும் சரி ஓகே, போயிடுச்சு, ஒரு நாள் ட்ரிப்னாலும் போயிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்க்கலாம், மேபி பழனியில் ரூம் எடுப்போம், என்ன ஒன்றுமே தெரியல மக்கள்ஸ், மொத்தத்தில் கிளம்பியாச்சு. சரி ஓகே, தவனே லட்டா மக்கள்ஸ் வாங்க கிளம்பலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு பாருங்க, குடுமி பாருங்க, திரும்பி இங்கே திரும்பி இங்கே பாரு, இணைப்பாரு 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 இணைப்பாரு. உச்சி கடம் மாட்டாச்சு, உச்சி கடமை ஐயர் இந்தா. சரி ஓகே, வல்ல வேட்டா, ம், பாய். சன் செட் ஆயிடுச்சுங்க, மணி வந்து 6 மணி ஆகுது, வாங்க பார்ப்போம். டாடா பாய். காணமே அடா அங்கே இருக்கிற பக்கு 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 வா பங்கு. ஹாய் பங்கே, நல்லா இருக்கீங்களா? ஓகே பங்கே, என்ன பங்கு, கில்லி விஜயா, ஆம்சா பூம்சா சந்தனக்கா ஜாம்சா, போலாமா எடுக்கிறீங்களா? எடுக்கலாம். ஆனால் மக்கள் நம்ம மொபைலில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஒய்ட் ஆங்கிள் போட்டோம்னு வைங்க, பயங்கரமாக தெரியுதுங்க, நல்லா லாங்கு தெரியுது, பரவாயில்ல. அந்த மொபைல் தண்ணிக்கால விழுந்தது ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்கும் போல, பழைய மொபைலு. இந்த மொபைல் நல்லா ஒய்ட் ஆங்கிள் நல்லா பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குதுங்க. அப்படியே அங்கே பாருங்களேன், சன்செட்டு சும்மா அழகாக இருக்குதுங்க. அதே ஒரு ஜூம் போடுவோமா? வா சரி ஓகே, வாங்க போகலாம் மக்கள். அடுத்து பாருங்க, அப்படியே போகிற வழியிலைங்க, முத்தூர் தாண்டி வெள்ளை கோயில் வந்துட்டோம். ஒரு அக்கா வந்து கடை வச்சுருந்தாங்க, புது கடையாக இருந்தது, சரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டுங்க. இதை பாருங்க, இந்த பணியார் வந்து 3 மணி நேரம் 10 ரூபாய்ங்களாமா. நெக்ஸ்ட்டு நானும் இப்போ பங்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானிபூரி சாப்பிட போகிறோம், மசால் பூரி. மசால் பூரி எவ்வளோக்கா? 35 ரூபாயா? சரி ஓகே ஓகே அக்கா, அப்போ ஒன்று மட்டும் போடுங்கக்கா, நான் பணியாரமே சாப்பிட்டுக்கிறேன். ஆ பணியாரமே சாப்பிட்டுக்கிறேங்க்கா. மேலே வந்து கார்னிஷாக வெங்காயம் போட்டாச்சு, அவ்வளோதானக்கா? ஸ்பூனுக்கா? ரைட் ஓகே பங்கு, சூப்பர் ஓகே, பிஸி பிஸி பங்கு, ஓகே ஓகே ஓகே. நம்மளுக்கு பணியாரை பார்த்தாங்க அக்கா, திருப்பி போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணே அக்கா, கொஞ்சம் பணியார் கொஞ்சம் கலர் வர மாதிரி எடுத்து கொடுங்க. ஆ ஒரு கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எங்கேங்கக்கா? இப்போ வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி? இப்போ சரி சரி, நாங்கள் ஒன்று எடுத்தாவோம்னு நினச்சேன். ஓகேக்கா அப்போ போடுங்க, இப்போ 20 ரூபாய்க்கு கொடுக்க பணியாரம். சூப்பருங்க, இங்கே வாருங்க, சும்மா சுட 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 பணியாரம் ஹாட் பாக்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் தக்காளி குருமா, தேங்காய் சட்னி, சாப்பிட்லாங்களா? சூப்பர்,
அப்பா ஆமாங்க, செம்மையை சுடுதுங்க. நான் கூட ஹாட் பாக்ஸ்லேருந்து நான் சுட தொடவே சுட சுடன்ட்டேன், ஆனால் சுட சுடத்தான் இருக்குது. ஹாட் பாக்ஸ் இருந்தப்போ சூடாக தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான் உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன். ஆனால் செம சூடாக இருக்குது. சாப்பிடலாமா? அடா 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 அடா. ஆஸ் யூஷுவல் பணியாரம் வந்து நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ரோட்டோர கடைகளில் வந்து சாப்பிட்ற சுகமே தனின்னு வைங்களேன், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் மீன்ஸ் அந்த ட்ராவல் வைபிள் இருப்போம், ஜாலியாக பேசிக்கிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணோட்டத்தில் எல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதை வீட்டில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வராது. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுல்ல உங்களுக்குதா? ஓகே, சூப்பராக இருக்குதுங்க. அந்த எக்ஸ்பெஷலி தக்காளி குழம்பு செம்மையாக இருக்குது. மக்கள் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்புடின்னா, எங்கள் ஊர் முத்தூர் தாண்டி வெள்ளக்கோவில் வந்திருக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன். 300 ரூட்டில் போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்து பழனி பாத யாத்திரை போவாங்க இல்லைங்க, அந்த குரூப் இருக்கிறாங்க. பங்குனி உத்தரம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னைக்கு போயிருக்க வேண்டியது, பட் போகலை போல. சிறப்பாக சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க, வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க. பாருங்கள் மக்கள், தீர்த்த கூடலாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் பாருங்கள். எத்தனை ஈச கூடம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குதுங்க. அங்கே காவடி இருக்குது, சரிதா? சூப்பருங்க பாருங்களா, கோமாளி நல்லா இருக்குதுங்க. இதை நான் எதிரே பார்க்கலீங்க, செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துங்க வாருங்க மக்கள், அங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறது ஒரு குரூப்பு. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம்லாம் முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வைக்கிறதுக்கு நல்லா பழனி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சே செவங்க, இங்கிருந்து கிட்டத்தட்ட பழனி ஆமாங்க ஒரு 70 கிலோமீட்டர் வருமா, 70 கிலோமீட்டருங்க. நடந்தே போகிறதுனா அடேங்க அப்பா, இதை விட தூரமாலாம் நடந்து வர குரூப்லாம் இருக்குது. அப்போ சேலம் என்னங்கிறது, அதுக்கு அந்த பக்கம் சென்னை என்னங்கிறது, சென்னையிலேருந்து நடந்து வரவங்களா இருக்கிறாங்க அப்பா. சனிக்கிழமைங்களா? இப்ப அங்கிருந்து சனிக்கிழமையா வச்சிட்டீங்களா? இன்னைக்கு திங்கக்கிழமை, கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை நடந்து வரீங்க. எப்ப பழனி போய் சேருவீங்க? வியாழக்கிழமை. ஓகேங்க சாமி, பார்த்து போங்க. ஓகே, ஜாலி, ஹாப்பி ஜேர்னி. ஓகே ஓகே. ஓ முருகா, நல்லா இருக்கு. இந்த பங்குனி மாச வெயில்ல கூட நைட் டைம் செம்மையா தான் இருக்குதுங்க. பகல் டைம் தான் கொஞ்சம் வெடப்பா இருக்குது, நைட் டைம் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. நல்லா குளு 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 நல்லா இருக்குது. ஏமாங்க பங்கு கொஞ்சம் சைட் டைம் கொஞ்சம் பேச மாட்டாப்ல, எங்க நல்லா ஜாலியா பேசுவாப்ல, வீடியோல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாப்ல. பட் இருந்தாலும் நானும் பங்கு ரொம்ப நாள் டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஞாபகம் என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணி போகிறதுனால அந்த பழைய நினைவுகளோட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. ஃபைனலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க, மோலனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்தாச்சு. இங்கிருந்து பழனிக்கு மட்டுமே கிலோமீட்டர் பாருங்க, 54 கிலோமீட்டருங்க. திரி போடும்போது வருது பாருங்க, ஒரு வாசம் வேற மாதிரிங்க. அந்த பரோட்டா வாசம் சாப்பிடலாங்களா? சட்னி சும்மா சூடா 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 ஜாமுன் இருக்குதுங்க மக்கள்ஸ்.
வாங்க சாப்பிடலாம். பரோட்டா பெரிய இல்லைங்களா எச்சையூர்னு நினைக்கிறேன். சக்கத்தா இருக்குது, அருமை. சாப்பிட்டு பாரு, சுட 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 பரோட்டாவை போட்டு அதை அப்பத்துக்கப்ப வந்து தட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்பத்துக்கப்ப போட்டு அப்பத்துக்கப்ப தட்டி சாப்பிட்ற சுகமே தண்ணி நல்லா பஞ்சாட் இருக்கும். லேயர் லேயராக விட்டு வரும், வேற மாதிரிங்க. எப்படி இருக்கு செம்ம. அதனால தான் ரோட்டில் போக போக பரோட்டா போடுறத பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துடுச்சு, சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வாங்கி டக்குன்னு காலி பண்ணிட்டேன். நம்ம பங்காளி பார்த்தா நோண்டிக்கிட்டு இருக்கிறான், என்னடா அதுக்குள்ளே சாப்பிட்டியா அப்படிங்கிறான். இப்போ என்னை வச்சுட்டு வேடிக்கையை பார்த்துட்டு இருப்பாங்க. பசி, இன்னும் ஒரு ரோட்டை வாங்கல வேண்டாமா, வாங்கிட்டான் அண்ணன் ஒரு போட்டோண்ணா, அண்ணா ஒரு போட்டோம், கொஞ்சம் அதே மாதிரி தட்டி கொடுத்துருங்க. செம்மையாக இருக்குதுங்க, சின்ன புரோட்டாவாக இருந்தாலும் நல்லேராக வருது பாருங்க. இதுதான் வந்து ஹைலைட்ஸு, இந்த மாதிரி வரணும். புரோட்டா கையில் எடுத்த உதுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில். அடா 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 அடா, முருகன் தெரிகிறாருங்க போர்டில் தெரிகிறாருங்க. சரி வாங்க போகலாம் வாங்க. முன்னாடி போய் லெஃப்டில் பிரிஞ்சோ அப்படின்னா 40 கிலோமீட்டர் போகணுமாம்மா. அதை பாருங்க அங்கே போட்டிருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ஜூம் பண்ணுற பாருங்க தெரிகிறதா. ஆ எப்போ அடிக்குது, ஆ இப்போ தெரியுது பாருங்க. சரி வாங்க போகலாங்களா. பாருங்க மக்கள், சர்மகு பாலதண்டாயுதபாணி இலவச பக்தர்கள் தங்குமிடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர்ற வழியில் இதே மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தங்கும் இடமெல்லாமே இருந்துச்சு. இந்த பங்குனி மாதம் இந்த தை மாதம் 2 மாதமே முருகனுக்கு வந்து பக்தர்கள் எல்லா ஊர்லேருந்துமே வராங்க தெரியுதுங்களா, எல்லாம் ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே வாருங்க, நம்ம தலைவர் கூட்டமெல்லாம் பழனி போயிட்டுருக்காங்க, கேட்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ண்ணா? தாராபுரம் பக்கத்தில் குன்னடம் பக்கத்தில் ருத்ராவதி பெரிய காவடி. அப்படிங்களா, மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 200 பேர் பக்கமா. என்னைக்கு கிளம்புனீங்க? நாங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டு கொடுமுடி போக ஆரம்பிச்சோங்க. கொடுமுடி வந்து தீர்த்து எடுத்தீங்களா? கொடுமுடி எங்கே ஊர் தாங்க? கொடுமுடிக்கு வந்துட்டுங்க, சனிக்கிழமை நைட்டு வந்து இங்கே வந்துட்டு குன்னடம் வந்துட்டுங்க. அன்னைக்கு ஆள்ட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பி அங்கே ஒரு பக்கத்தில் கோயில் ஆள்ட்டு அங்கே சாப்பாடெல்லாம் போட்டு அன்னதானம்லாம் சிறப்பாக நடத்துனாங்க. குன்னடம் வந்து குன்னடம் நைட் வரவேற்பு, கும்மியாட்டம், நம்ம பாரம்பரிய கலை வந்து கும்மியாட்டம், கும்மியாட்டம் இதெல்லாம் முடிச்சுட்டுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் குன்னடத்தில் வடநாதர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு எடுத்து ஆரம்பித்தோங்க. தாராபுரம் வந்து மண்டபத்தில் ஆள்ட்டு காலையில் காலையில் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு மதியம் சாப்பிடாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம ஈஸ்வரன் கோயிலில் எல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் தண்ணீர் பந்தல் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து இப்போ சாப்பாடுங்க. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடுவோம், நாளைக்கு காலையில் பழனி போயிடுவோம், நாளைக்கு மண்டபத்தில் ஆள்ட்டு புதன்கிழமை மணிக்கு தரிசனம் பார்த்துருவோம். பார்த்துருவோம். ஓ சரி சரி. தொடர்ந்து எத்தனை நாள் பயணம் இது? தொடர்ந்து வந்து ஒரு 6-10 நாள் பயணம் வருங்க. ஃபர்ஸ்ட் வீடு வீடாக போய் இந்த கலசம்லாம் அழைச்சிட்டு வருவாங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு 10 நாள் ஆயிருங்க மொத்தமாகவே. மொத்தம் 10 நாள் ஆயிருக்கும். பங்குனி மாதம் மட்டும் தான் பங்கு, தை மாதம் போவீங்க? பங்குனி மாதம் மட்டும் தான், உத்தரத்துக்கு மட்டும். உத்தரத்துக்கு மட்டும் போவீங்க. ஓ சரி சரி சரி. சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஊர் மக்களோட சொந்த பந்தத்தோட எல்லாமே ஜம்முன்னு இருக்கும், அதுக்காக தான் வர்றது. அதுக்காக தான் வர்றது ஜாலியாக. சரிங்க பாஸ், ஓகேங்க பாஸ், சரி வரங்க. ஆ சரிங்க பாஸ், வாழ்த்துக்கள். இங்கே வரங்க மக்கள், நட்டக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்காரு தலைவர்லாம். ஃபியூ மோமெண்ட்ஸ் லேட்டர் மக்கள், முடியலைங்க மக்கள், சரியான தூக்கம் வருதுனால முடிவு சுத்தமாக ட்ரைவ் பண்ண முடியல. பங்காளிகிட்ட கெஞ்சி கேட்டு பங்கு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு போயிடலாம் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரை மாதிரி படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பழனி போயிடலாமே. இந்த இடத்துல வரீங்களா, இந்தியா இறங்கப்படுத்திருக்காங்க. அங்கே எல்லாமே தெலுங்குக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பழனி வந்திருப்பாங்க போல், ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க. சரி ஓகே மக்கள், வாங்க நான் போய் படுக்கலாம். பங்கு பங்காளி இங்கே விடுத்து தரப்பா, இங்கே விடுத்துக்கிட்டே இங்கே விடுத்துக்கலாங்க. ஜம்முனே எப்போ. சரி ஓகே மக்கள், மணி மணி எத்தனை தெரியுங்களா? மணி அதிகமெல்லாம் இல்லை, 10:30. எத்தனை மணி பங்கு மணி? ஆ
பதினோரு மணி தான் ஆகுதுங்க. ஆனால் என்னென்ன தூக்கம் இன்றைக்கி இதில் கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ தூக்கம் வருது. சரி அதனால தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கி எந்திரிச்சு போகலாங்க. 3 hours later மக்கள்ஸ், மணி 2:02 ஆகுதுங்க. வந்து படுத்தமுங்க, அதை உங்களுக்கு தெரியும், 11:30 மணிக்கு படுத்தமுன்னு நினைக்க சொல்லியிருப்பேன். நல்லா தூக்கம் முட்டியில. இன்னும் கொஞ்சம் பங்காளி கேட்டான், அப்போ அப்போ அவனுக்கு அப்போ வந்து அவனை கேட்டுகிட்டு இருந்தா போகலாமா போகலாமான்னு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போகலாம், நான் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி நான் அவனை கண்ட்ரோல் பண்ணேன். கடைசியில் இப்போ பயமலைன்னு பண்ணிவிட்டான். பங்கு எந்திர கிளம்பலாம் எந்திர கிளம்பலாங்கிறேன், இரு அவனை கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போகலாம் கொடுத்துட்டு போகலாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டான். அப்படி இப்படின்னு சொல்லி மணி 2:02 ஆகி போச்சு. கிளம்பலாம் மக்கள், இப்போ கிளம்பி போயிட்டு பார்க்கலாம். கூட்டம் இருக்க, பங்குனி உத்தரத்தை கூட்டிருக்கேன்னு தெரில. காலங்கத்தால் முடிஞ்சால் நேரமே போயிட்டு முருக தரிசனம் ஒன்று பண்ணலாம். 5 மணி நடவம் பண்ணாங்கன்னா டக்குன்னு வாங்கினா சாமி கும்பிட்டு வந்துடலாம். பார்க்கலாங்க, சரி போகலாங்களா? எடுப்பங்க போகலாம். எடுக்கிறியா? இங்கே வாருங்க. ஆக்சுவலாக மணி வந்து 2:30 நினைக்கிறேன். இந்த டைமில் கூட பாத யாத்திரை பீப்புள் எல்லாருமே நடந்து பழனி ரீச் பண்ணிட்டாங்க பாருங்கள். எல்லாம் எங்கேருந்து எங்கெங்கிருந்தாலும் எல்லாம் 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 எங்கள் ஊரில் வழியாக தான் எங்கள் ஊர் பீப்புளாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். பேர் நடந்து வந்துட்டாங்க மக்கள். வாவுசி மத்திய பேருந்து நிலையம், வாவுசி சிதம்பரனார் இருக்காருலங்க, அவருடைய பேரில் பேருந்து நிலையம் இருக்குது. ஆ மக்கள் தெரியுதாரு பாருங்க, ஆண்டவ அடாடாடாடாடாடா அந்த வேல் முருகனுக்கு அரோ வாழகண்டா இந்த மாணிக்கு. இங்கே பாருங்க மேலே எப்படி சொல்லிக்கிறாரு பாருங்க, ராஜகோபுரம் பாருங்க மேலே, ராஜகோபுரமா அது அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி பாருங்க மக்கள் பள்ளி பாருங்க, செம 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 வாவ் வேற லெவல் இருக்குதுங்க. பழனி எப்படி தெரியுது பாருங்களா, செவையர்கள் மக்கள்ஸ் அடாடாடா தமிழ் கடவுள் முப்பாட்டம் முருகப்பெருமானே. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி சரவண பொய்கைன்னு இருக்குமல்லங்க, புண்ணிய தீர்த்த கிணறு அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து கட்டணமில்லா குளிக்கும் இடம் அதெல்லாமே இருக்குதுங்க. இங்கே தான் வந்து வரு எப்போ வந்தாலுமே நான் எங்கள் அப்பா அம்மாவோட வந்தப்போ எல்லாமே இங்கே தான் வந்து முடி எடுத்துருக்கிறேன், மொட்டையடிச்சிருக்கிறேன். இப்போ எதுக்குதான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்னொரு விஷயத்துக்காகவும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆண்கள் பெண்கள் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் வச்சுருக்காங்க, வரைக்கும் வந்து தேவஸ்தான முடிக்காணிக்கை செலுத்தும் இடமுங்க. எல்லாம் கியூ நிற்கிறாங்க. இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னா, இந்த மீசை இந்த தாடி இந்த முடி எல்லாமே வந்து பொள்ளாச்சி போய் முடி வெட்டுறதாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேனுங்க. சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, சுதாகர் கிட்ட வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருங்க, இந்த மாதிரி வந்து அவர் வர சொல்லுங்க ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று நான் சாயந்தரம் ஆக்சுவலாக இப்போ இங்கே வரதா இல்லை, பொள்ளாச்சி போகிறதா ஐடியா இருந்துச்சு பங்களை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, இல்லைங்க வேலைக்கு இருந்த பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க, சண்டை போட்டு கிளம்பிட்டானுங்க, வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னாரா. அப்புறம் சரி ஓகேங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு பள்ளி வந்தோன்னு என்ன தெரியல, மனசு உதயமாச்சு, இல்லை மொட்டையடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த காரணத்தில் மொட்டையடிக்க போகிற மக்கள், மொட்டையடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரி வாங்க அடிச்சிருவோம். எவ்வளோ முடி லைஃப்லேயே இவ்வளோ முடி நான் அதிகமாக வளர்த்தது கிடையாது, கொஞ்சம் வந்ததுனாலே வெட்டிடுவேன். இந்த டைம் ரொம்ப சுரட்ட முடிக்காட்டி உங்களுக்கு தெரியல, இந்த டைம் ரொம்பவே முடி வளர்ந்துருச்சு. சரி வாங்க ஆண்டவனுக்கு முடியை கொடுத்துருவோம், மொட்டை அடிச்சிடலாம். எப்போ வந்தாலுமே வந்து சரண பகுதியில் தான் வந்து இங்கே தான் வந்து மொட்டை அடிப்பேன், இங்கே தான் குளிப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, பங்காளி வந்து மொட்டை அடிச்சிருக்கிறாப்ல, அதுவும் வந்து கவர்மெண்ட் இடம் தானுங்களாம்மா, டோக்கன் ஃப்ரீ தானாம்மா. அப்புறம் நம்ம பார்த்து முடியை மொட்டை அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பெரிய போட்டு கொடுக்குறதானாம்மா. அங்கே வந்து பெருசாக பெரிய மண்டபமாக கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாப்ல, சரி அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே அப்படின்னா இதே இடத்துல நின்றுட்டு இருக்க தேவையில்லை, அது வந்து கவர்மெண்ட்டோட அப்படின்னா அப்புறம் எங்கே கொடுத்தாலும் முடிக்காணி கொடுத்தா ஒன்று தான், குளிக்கிறது வேணால் நம்ம இங்கே வந்து சரண பகையில் குளிச்சிக்கலாங்க. சரி அங்கேயே மொட்டை அடிச்சு வந்தலாம்னு சொல்லிட்டு அங்கே போகலாமா, சரி வாங்க அங்கேயே போகலாம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காமிக்கிறேன். இதோ பாருங்க மக்கள், அதாவது எங்கே அப்படின்னா, நம்ம வந்து அந்த பக்கம் வந்து படியேறுவோம் இல்லைங்க, அடிவார் இருக்குதுல்லங்க, அந்த அதாவது பாதவிநாயகர் கோயில் இருக்குமல்லங்க, அதை பாருங்க அங்கே அந்த பாதவிநாயகர் கோயில் அந்த அடிவார் அந்த ஆர்ச்சி தெரியுது பாருங்க. நான் முதல் டைம் வந்துட்டு கூட உள்ள கேட்டு போட்டுருந்தாங்க சொன்ன பார்த்தீங்களா, அங்கிருந்து அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் இங்கே இருக்குது சரிங்களா. நான் இங்கிருந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன், அந்த மேலே அந்த பெரிய பில்டிங் மாதிரி தெரியுது பாருங்க, அதுக்கடியில் தான் பாதவிநாயகர் கோயில் இருக்குது. அதிலிருந்து அப்படியே பாதவிநாயகர் கோயிலிருந்து லெஃப்ட் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த இன்னொரு முடி எடுக்கிற காணிக்கை இருக்குது கவர்மெண்ட்டோட, இது இதை வச்சுருக்காங்க பாருங்கள், நவீன வசதிகளுடன் கூடிய முடி மண்டபம், கட்டணம் இல்லை. சரி இங்கே எடுத்துகிட்டு கூட நம்ம சரவண பகையில் போய் குடிச்சிக்கலாங்க, இங்கேயும் கூட்டம் தானுங்க. இந்த வாரம் கவர்மெண்ட் இதுதான் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பாக தான் வச்சுருக்கிறாங்க. சரி வாங்க போகலாம். ஒரு பிளேட் அப்படியே உள்ள நடந்து வந்தோம் அப்படின்னா பரவாயில்லைங்க,
அங்கே மாதிரியே தான் இங்கேயும், அங்கேயும் இதே அளவுக்கு தான் இருக்கும். சரி பங்காளி சொன்னானே அப்படிங்கிறக்காக நான் இங்கே வந்தேன். ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க மக்கள், சூப்பரே. நம்மளுக்கு எங்காச்சும் இருக்காங்களா, ஃப்ரீயாக இருக்காங்களா? இங்கேயும் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லு, இங்கேயும் ஃபுல்லு. சரி அடிக்கிட்டுங்க, ஒருத்தர் மட்டும் அடிக்கிட்டு ஒரு பேட்ச், அப்புறம் போய்க்கலாங்க. மக்கள்ஸ் எப்படிங்க இருக்குது? சாப்பிட இருக்குதா? லேட்டாக பண்ணிட்டு நினைக்கிறேன். சரி வாங்க, மற்றது வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. ஓகே மக்கள்ஸ், மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கனு, மொட்டை அடித்த பின்பு ஒரு டோக்கனு. இதில் வந்து நம்ம போட்டோ பதிவாக இருக்குது அவர் இந்த இடத்துல. ஆனால் என் மூஞ்சியே உழுவில் அன்னார் போட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு. சரிதா, போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து முடியோடு வருது, அப்புறம் போட்டோ எடுத்ததுக்கப்புறம் முடிவு, மொட்டை அடித்ததுக்கப்புறம் போட்டோ மாதிரி எடுத்து ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அங்கே அடிச்சிருந்தேன், சரவண பையன் அடிச்சுன்னா அங்கேயே குளிச்சிருக்கலாம், பொண்ணு பிடிச்சிடலாம், வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே தான் குளிக்க போகிறோம். ஃபைனலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சரவண பைகியே வந்துட்டேன். பங்காளி சொன்னது பரவாயில்ல தாங்க, பங்கு கூட்டத்தை பாரு, இங்கெல்லாம் க்யூவிலேயே நிற்கிறாங்க மக்கள். ஆனால் அங்கே வந்து எப்படின்னா அதிகமாக கூட்டம் கிடையாது, இங்கே தான் கூட்டம். ஏன்னா
இங்கேயே முடிவெடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டு இங்கேயே குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற காரணத்துலாம் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த சரண பொய்கை இதில் கிணத்துல இதோ பாருங்க மக்கள், இதுதானுங்க அந்த சரவண பொய்கை தேட்டது. உள்ள பூரா காசாக கிடக்குதுங்க அப்பா, அதனாலேயே மேலே ரெண்டு சிலரை போட்டு வச்சுட்டாங்க தெரிகிறதா. இதான் சரவண பொய்கை அந்த தீர்த்த கிணறு. இந்த குளிக்கிற இடத்துக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே நீங்கள் நேராக போனீங்கன்னு வைங்க, அந்த தீர்த்த கிணறுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அங்கே உள்ள போனீங்கன்னா காசு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே அப்படியே ரைட்டில் உள்ள கட் பண்ணிங்க அப்படின்னா தான் இங்கே பசங்க குளிக்கிறதுக்கு ஃப்ரீங்க. உள்ள லேடிஸ் இந்த பக்கம் லேடிஸ் இந்த பக்கம் ஜென்ஸு. நீங்கள் நேராக போயிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் 20 ரூபா கேட்குறாங்க. நல்ல வேலை அங்கே போனதுக்கான ஒன்று நம்ம அந்த தீர்த்த கிணறு இருக்கலாம் அதை பார்க்க முடிச்சு. இது வரைக்கும் நான் பார்த்து இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி அந்த குளிக்க வாங்க. ஓகே மக்கள், சம்மன் தலைவர் அடிச்சு விட்டாரு. வாங்க அம்மாட்ட பே பண்ணிட்டு பங்காளி வருவாப்ல, அப்படியே பார்க்கலாம் வாங்க. நினைச்சே பார்க்கலீங்க இந்த மாதிரிலாம் விளாக் வருன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவே இல்லை. நம் தன்னை பேல வந்து உண்மையாலுமே சொல்ற ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாதுங்க. மொட்டை அடிக்கிற ஸ்கிரிப்டே நம்ம கிடையவே எண்ணமே கிடையாது. திடீர்னு பழனி வரணும் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு இருக்குது. வாங்க அடுத்து காலையில் நேரமே தரிசனம் 5 மணி. நான் டைம் எத்தனையும் தெரியல, பார்த்துட்டு உங்களை தெளி தெளிவாக சொல்கிறேன். உள்ளெல்லாம் தீர்த்த காவடி தானுங்க. அடுத்து பாருங்க நான் மொட்டை அடித்த மல்லங்க அதே இடத்துக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொண்டே செல்ல கொண்டே செல்லு பேக்கெல்லாம் கொடுத்துட்டு மேலே போய் சாமி விட்டு வர போகிற மக்கள். மேலே போகிற உங்களுக்கு தெரியும் பள்ளி மலை மேலே விளாக் பண்ண முடியாது, செல் அனுமதி கிடையாது. அந்த காரணத்தினால மிகவும் வருத்தத்துடன் இந்த வருங்க எல்லாம் இங்கெல்லாம் பூரா எல்லாம் தீர்த்த காவடி குரூப்புங்க. இந்த பக்கம் இருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, எல்லாம் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. நம்ம வந்து அங்கேருந்து போகணும் மாட்டிருக்கு. சரியான கும்பலுங்க, காமிக்கிட்டு எவ்வளோ கும்பல் இருக்குன்னு பாருங்களேன். எல்லாம் முண்டி அடித்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க வரிசையாக. அப்படியே வெயிட் பண்ணுறவங்கள மட்டும் பாருங்கள் எவ்வளோ பேருன்னு. அப்படியேங்க அப்பா அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க. போகலாம் அங்கே இது தீர்த்தக்காடி குரூப்பு குரூப்புக்கு மட்டுமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க மக்கள். ஏ பங்கு என்னடா இந்நேரத்தில் இத்தனை கூட்டம். அடுத்து பாருங்கள் தேர்லாம் கீழே நிற்கிது பாருங்கள். பங்கனி உத்தர தேராட்டிருக்குது. மேலே பாருங்க நிலா வெளிச்சம், முழு நிலா வெளிச்சம். தேர் நல்லா ஓரளவுக்கு நல்லா பெரிய தேர் தானுங்க, சூப்பராக இருக்குது. ஏ செம்ம இங்கே பாருங்க அருமையாக இருக்குதுல்ல. சரி வாங்க இப்போ நம்ம எங்கே வரப்போனா பாத விநாயகர் கோவில் நோக்கி போகிறோம். மெயின் படிக்கட்டு வழியாக ஏறலாம் அப்படின்னு. அது நீக்கியிருப்பாங்களா என்னென்னு தெரியல, வாங்க பார்ப்போம். மக்களோ இன்னும் அதில் வந்து நட ஓப்பன் பண்ணலீங்க. மெயின் என்ட்ரன்ஸே இந்த இடம் தான், பாதவ விநாயகர் கோவில். நட ஓப்பன் பண்ண காரணத்தினால நம்ம வேறு வழியில் தான் போயாகணும். வாங்க பாத விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிட்டு போகலாம். முதற் நம்மளுடைய முதற் கடவுள் விநாயகர் பெருமானை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமே முருகப்பெருமானை பார்ப்போம். அண்ணனை கும்பிட்டு தம்பியை வழிபடுவோம். மேலே பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு முருகப்பெருமானுடைய உருவமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு. 6 படை வீடுகளில் முருகப்பெருமானே வரைஞ்சிருக்காங்க. மக்கள் சித்தா பாத விநாயகர் கோயிலுங்க. சூடத்தை இந்த இடத்துல ஏத்தக்கூடாது அப்படிங்கிறாருங்க. இங்க இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாத விநாயகரை வழிபட்டாச்சு. என்னைக்குமே இங்க பாத விநாயகரை வழிபட்டுட்டு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க. இதுதான் மெயின் படி. இதில் போய் அதுக்கப்புறம் யானைப்படி தனியாக பிரிஞ்சு போக அந்த வழியை தான் அப்படி தான் போவோம் எல்லாருமே. பட் இந்த தடம் வந்து இது என்ன நீக்கலை, இதில் அனுமதி இருக்கா என்னென்னு தெரில. எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அங்கே பாதனார் கோயிலேருந்து அப்படிக்கே போய் அந்த ரோப் கார் போகிற மாதிரிலங்க, அந்த மின்னிலை வேந்தர் இருக்க மாதிரிலங்க, அந்த வழியில் போய் அப்படி தான் போயிட்டுருக்குறாங்க. சரி ஓகே மக்கள் வாங்க நம்மளும் அதே வழியில் போகலாம். மக்கள்ஸ் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், கைபேசி ஒப்படைக்கும் இடம் 5 ரூபான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஓப்பன் பண்ணலை அந்த காரணத்தினால
நம்மளுடைய இவ்வளோ காஸ்ட்லியான வீடியோ எடுக்கக்கூடிய மொபைலை வந்து வேற எங்கேயும் கொடுத்துட்டு போக முடியாது. மலைக்கு மேலே தான் கொண்டு போகணுமாட்ட தெரியுது. இது இருந்தது அப்போனா இங்கே கொடுத்துட்டு போயிருக்கலாங்க. இங்கே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலாம் அந்த காரணத்தினால. வேற வழி இல்லாமல் செல்லை கொண்டு போகக்கூடிய நிலைமை வருமாட்ட தெரியுது. ஏன் பங்கு சரி வாங்க என்ன பண்ணுறது, கொண்டு தான் போயிடுவோமே. எல்லோரும் கொண்டு தான் போகிறாங்க மக்கள்ஸ். அப்படியாவே பார்த்தேன் நான். இங்கே வாருங்க எப்படி தெரியுது வாருங்க, ஃபுல்லாக லைட்டாக பங்கு எப்படி இருக்கு வர்றா சும்மாக்கா எப்படி இருக்கு பாருங்க மக்கள்ஸ். பா பயங்கரமா இருக்கு கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. எப்பா சாமி நல்ல வேலைக்கு கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. மக்கள் இதோ பாருங்க அந்த பாத விநாயகர் கோயில் இருக்குமல்ல, அது எங்க இருக்கு அப்படின்னா கீழே அங்கதான் இருக்கு. பழனி நகரம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்மளுக்கு பின்னாடி மக்கள் எப்படி ஏறிட்டு இருக்காங்க பாருங்க, பாருங்க நான் ஓடோடி ஏறிட்டு இருக்கிறாங்க மக்கள். பா பங்கம் தெரியுதா, பங்குனி உத்தரத்துக்கு பழனி காலங்காத்தாலே எவ்வளோ கூட்டம். கீழே ட்ரம் சவுண்டு புழக்குதுங்க பழனி சிட்டி பாருங்க. கீழே அந்த இடம் வந்து பாத விநாயகர் கோயிலுங்க. ஜூமன்ட்டா தெரியுதா, இங்கே பாருங்க அந்த வழி பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யானைப்படி கெட்டு பங்கல் எங்கே நிற்கிறாப்பில்லையா எல்லாம் மங்கள் ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் படிக்கட்டு, படி ஏறி போகிற மாதிரி. இது கஷ்டம், அது ஈஸி, அதனால் அதில் தான் எல்லா மக்களும் அதிகமாக போயிட்டுருக்காங்க. அடுத்து பாருங்க முருகர் வந்து வேட்டுவர் ரூபத்தில் வந்துங்க வள்ளியை வந்து மயக்குகிற காட்சி. மக்கள்ஸ் ஃபைனலி மேலே வந்தாச்சு. இதாக பாருங்க அரச மரத்தம், அரச மரம் மேலே இருக்கக்கூடிய அரச மரம் இருக்குமல்ல அதுதான் அது. சூப்பருங்க பாருங்க மக்கள்ஸ் சரிதா, எல்லாம் கீழேருந்து ஆறு பறித்து வந்துட்டு இருக்காங்க காவடி குரூப். இங்கே பாருங்க மக்கள் 20 ரூபா டோக்கனுக்கு பாருங்க எத்தனை பேர், டிக்கெட் கவுண்டரு 20 ரூபா டோக்கனுக்கு மட்டுமே இத்தனை பேர் லைன் நிற்கிறாங்க. அப்போ பொது தரிசனம் ஓ முருகா ஆடா 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 அழகா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா சரி மக்கள் அருமை 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 பயங்கரமான கூட்டம், கொஞ்சம் நஞ்ச கூட்டம் இல்லை. பாருங்க மக்கள் தீர்த்தம் கொண்டாந்தாங்கல்லங்க அது சாமி கூத்திட்டு எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பொது தரிசனத்துலேயே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். எப்போ வந்தாலுமே நம்ம பொது தரிசனம் தான் மக்கள். 20 ரூபா டோக்கனும் கிடையாது, 10 ரூபாயும் கிடையாது, அந்த 500 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் எதுவுமே நான் வாங்க மாட்டேன். எப்போ வந்தாலுமே அந்த பொது தரிசனத்தில் அண்டர் கிரவுண்ட் வழியாக போய் அப்படி தான் போவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான். இங்கே பாருங்க அப்பா பழனி எப்படி காட்சி அளிக்குதுன்னு பயங்கரமா இருக்குதுங்க. செம்ம செம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, படியும் பார்த்தாச்சு, அந்த மேலிருந்து வந்து வியூ பார்ப்போம்ல அதெல்லாம் பாருங்க. என்ன வெடியில மணி ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன், 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பயங்கரமா இருக்குதுங்க, சிறப்பா சாமி பார்த்தாச்சுங்க. அருமை அருமை அருமை. அடுத்து பாருங்க மக்கள் போகர் சமாதி உள்ளவை சாமி புட்டு அப்புறமேட் பண்றேன். அங்கிட்டு போயிட்டு போகிற சுத்தர் இருக்காருலங்க, அவருடைய ஜீவசமாதி வழிபட்டு வந்தாச்சு. நானே நம்ம பங்காளிவார் இங்கே இருக்காரு. எல்லா மக்களும் அப்படியே கோயில் உட்காந்துருக்குறாங்க. நாங்களும் அப்படி சொன்ன நேரம் உட்காந்துட்டு கிளம்புறாங்க. காலி பண்ணலாம். இதே சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் பழனியில் பாருங்கள் சிறப்பான சம்பவம். முன்ன வந்து பெரிய டப்பா தான் இருக்கும், இப்போ வந்து 20 ரூபாய்க்கு குட்டி டப்பா கொண்டு வந்துட்டாங்க. 200 கிராம் இது பரவாயில்லைங்க, ஒரு 4 டப்பா வாங்கியாச்சு. எங்கள் ரெண்டு இருக்குது, நம்ம பங்காளி ரெண்டு இருக்குது. இதான் அந்த பிரச்சனை, நான் நிறைய வாங்கிட்டு பண்ணால் சாப்பிட முடியறதில்ல, வேஸ்ட்டாக தான் போகுது. இது வந்து வேஸ்ட் ஆகாது, கொண்டு போனப்பா ஆளுக்கு டப்பா கொடுத்தலாம் கணக்காக இருக்குன்னு வைங்கிறேன். 20 ரூபா தாங்க டப்பா, குட்டி டப்பா சூப்பராக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து லைனில் நிற்கிறோம். 8 மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்க, இப்போ 7 தான் இதுன்னு 1 மணி நேரம் வெயிட் பண்ணோன்னே. இப்போ வந்து கூட்டம் கிடையாதுங்க. இப்போ என்னென்ன அப்படின்னா மொதல் பஞ்சிலேயே சாப்பிட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும் பழனி அந்த சாப்பாடு, அன்னதான சாப்பாடு.
அந்த பாசுப்பயிர் குழம்பு ஊற்றுவாங்க பாருங்க, இந்த பாசுப்பயிர் பாயாசம் ஊற்றுவாங்க பாருங்க, கடைசியில் செம்மையாக இருக்குது, சக்கத்தாக இருக்கும். அதுக்காண்டி வந்து லைனில் நிற்கிறோம், ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஜம்முனு சாமி சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். சரி ஓகே மக்கள், சாப்பிட்டு அப்புறம் கிளம்பலாம். இந்த குட்டிட்டப்பா தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, சூப்பராக இருக்குது. அவ்வளோதானுங்க, வயிறு நம்ம சாப்பிட்டாச்சு. அங்கே வேறு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க, அப்புறம் சரி விட்டாச்சுங்க. சாப்பாடு குழம்பு சுரக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கடைசியில் பாசிப்பறி பாயாசம் சிறப்பாக இருந்துச்சுங்க. அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க, தீர்த்தக்காவடி ஏகப்பட்ட பேர் வரே. அடே எங்கள் அப்பா மக்கள்ஸ், அவ்வளோதான், பழனியை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வாரம் எல்லாமே தீர்த்தக்காவடி குரூப்ஸ் தான், பயங்கரமாக இருக்குதுங்க, ஏகப்பட்ட தீர்த்த காவடி கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க கிளம்பலாம், வாருங்க நம்மளுக்கு ரைட் சைடில். வா, கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான தீர்த்த குடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று உத்தரம், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, உத்தரமே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குதுங்க, சிறப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு அந்த முருகாயினை பார்த்தது. ஏங்க இந்த ஃபோனுடைய ஜூம் கெப்பாசிட்டி பாருங்க, எவ்வளோ தூரம் ஜூமுங்க, 20 ஜூமில் அங்கே நடந்து வரவங்க ஃபேஸ் எல்லாம் தெரியுதுங்க, ஆனால் எவ்வளோ தூரம் தெரியுமா இது. அப்படியே செகண்ட் ஜூம் பண்ணுறேங்க பாருங்க, இது ஒரு ஜூமு வேறு ஜூம், அவ்வளோ தூரத்தில் நடந்து வர தெரியும். ஃபைனலி கீழே வந்தாச்சு, இங்கே பாருங்க இந்த டாய் வந்து 100 ரூபாய்க்கு ரெண்டுங்களா, 100 ரூபாய்க்கு தவனுக்கு முகுந்துக்குங்க, வாங்கியாச்சுங்க. ஒரு ஜீப் ஒன்று, ஒரு ஜேசி, இப்போ 100 ரூபாய்க்கு ரெண்டு பரவாயில்ல, சூப்பர். பழனி வந்துட்டு இந்த கொய்யாப்பழம் வாங்காம போன எப்படிங்க, இந்த கொய்யாப்பழம் வந்து பழனி பக்கத்தில் ஆயக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து விளையுதாமா, ஜம்மு இருக்குது பாருங்களே, சூப்பராக இருக்குதுங்க. சரி வாங்க மக்கள் வாங்கிட்டு போகலாம், ஒரு 2 கிலோ வாங்கிட்டேன், இதாக கவர் இருக்குது, அது மாதிரி டேஸ்ட் பார்க்கறதுக்கு அடிச்சு கொடுத்தாரு, செம்மையாக இருக்குதுங்க, உண்மையா பக்கா இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட், பங்காளிக்கத்தை கொடுத்துடலாம், நல்லதே பங்கு செம்மையாக இருக்கு, சாப்பிடு பாரு. அப்புறம் இருக்க செம்மையாக இருக்குல்ல, இந்த பங்கு மட்டும் காஞ்சா கடிச்சிட்டு செம்ம சூப்பராக இருக்கு, செம்மையாக அருமையாக இருக்குண்ணா. பள்ளி வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த கொய்யாப்பழம் வாங்க மறந்துடாதீங்க மக்கள், பட்டாசு தேன் மாதிரி நிற்கிதுங்க ஆயக்குடி கொய்யாப்பழம் பழனியில். ஓகே எல்லாமே வாங்கியாச்சுங்க, கிளம்படி தான் பஞ்சாமரத்தை வாங்கியாச்சு, அப்புறம் இந்த நேந்தம்பழ சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, அதனால தான் இந்த தரம் நல்ல கொய்யாப்பழமாக பார்த்து வாங்கியாச்சு. அருமை, நான் மொட்டையடித்த விஷயம் என்ன தவிர பங்காளி தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இப்போ வீட்டில் போய் பல்லவிக்கு அம்மாவுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், ஹெல்மெட்டை வந்து இப்படி போட்டுக்கிட்டு போயிட்டு தவன் முன்னாடியெல்லாம் தவன் விழிச்சிருந்தாங்கன்னா எல்லாத்து மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கலாம், வாங்க போகலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வாங்க. மட்ட
யாரு? யாரு? நான் யாரு? தியாசாமி. டாடி டாடி தவனே, ஏய் இங்கே வந்து பார்க்குற மாதிரி என்ன வாங்கி வந்துருக்குது அப்படின்னு. உனக்கு என்ன வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னா, தவனுக்கு வாங்கி வந்திருக்கல எடுத்து கொடுத்துட்லாங்க. உனக்கு ஒரு காரு, உனக்கு ஜேசிபியாக காரோ, நீயே முகுந்த வேண்டியது மாற்றி எடுத்துக்கங்க. ஓகே ஓகே, கொடுத்துடலாம். வேண்டாம் வச்சுக்கா. ஜேசிபி வேணுமா, கார் வேணுமா? உனக்கு எது வேணுமா வச்சுக்கா. ஒன்று உனக்கும், ஒன்று முகுந்த மாமாவுக்கு. ஆ சரி. அப்புறம் இது வருணுக்கு, முகுந்தோட தம்பி வருணுக்கு. அப்புறம் இரு நெக்ஸ்ட்டு எவ்வளோ பண்ண. ஸ்மெல்லே தெரியுது. இது வந்து வட வழியில் விட்டுட்டு நாங்கள் வாங்கினேன். கொய்யா போல டேங்க் ஆல் இருக்குது. இதெல்லாம் ஈரத்துணி. இன்னொன்று இருந்துச்சு தவனுக்கு, ஒன்று வாங்கினே. ஆ தவனே, வாட்சு இந்தா வாட்சு. முகுந்துக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கலாம் இல்லை? அது அப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிறான்ல, அதனால வாங்கி வாங்கிட்டு வரல. இது இரவு ஒரு ஆதான் வாங்கிட்டு இருப்பேன். கட்டி விட்டுறவனுக்கு. ஆனா அவன் ஆல்ரெடி வச்சிருக்கிறான்ல வீட்டில் இல்லையா? நான் அதனால தான் அவனுக்கு வாங்கல. சரி விடு, வாங்கிக்கல விடு. அவனுக்கு நல்ல வாட்ச் வாங்கி கொடுத்துடலாம். டைம் பார்க்குற மாதிரி வாட்ச் வாட்சினே போதுமா? ஏய் ஷியாமே, நல்லா இருக்குதா? காட்டு கட்ட குடுமி தவன். இவரு இவர் இவடைய பாரு, செல்ல பாரு. அடா கடை காமிக்கிறான் பாரு. அடே சாமி, இங்க ஒரு சடை, இங்க ஒரு சடை போட்டுக்கிட்டியா? ரெண்டு குடிமி போட்டுக்கிட்டியா? ஏன் குடிமி? ம், சரி ஆயிட்டு போ. ஆயிட்டு போய் காமி, ஆயிட்டு போய் காமி போ. ஆயிட்டு போய் காமி போ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம். இங்க வணக்கம். அப்போ வணக்கம் சொல்லு.